ஹலோ ஆல் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்ஆர் ஸ்பென்ட் அண்ணா நம்ம இந்த வீடியோவில் டென்த் கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தமிழ்நாடு பார்க்க போகிறோம் இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நீங்கள் டிஎன்பிஎஸ் அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான புக்ஸ் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்கி இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான புக்ஸ் அதெல்லாம் ஓகே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இண்டியன் நேஷனல் மூமெண்ட்டுங்கிறது ரொம்பவே முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதாவது பூலி தேவர் நாச்சியார் மகு மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் இது மாதிரி நிறைய பேர் போராடி இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாடர்ன் டேல நமக்கு ஃபஸ்ட்டாக ஒரு அடித்தளமிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் சொல்ல முடியும் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ இங்கே டேட் கொடுக்கல ஃபிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸில் கசலு ந லட்சுமி நரசு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது பேசிக்காக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரேடர்ஸ் அதாவது வணிக ஒரு அசோசியேஷனாக தான் இருந்திருக்கு ஏன்னால் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ்னால நிறையா உள்ளூர் ட்ரேடர்கள் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா வணிகர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுக்காக அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுங்கிறது இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான டாக்ஸ் அந்த லேண்ட் டேக்ஸ்லாம் இருக்குல்லையா அதை வந்து கம்மி பண்ணணும் ட்ரேடர்ஸ்க்கான டேக்ஸ்லாம் கம்மி பண்ணணும் சிவில் சர்வீஸ் வந்து இந்தியாலையும் நடத்தணும் இங்கிலாண்டில் முதல்ல இங்கிலாந்து மட்டும் தான் நடத்திட்டு இருந்தாங்க இது இங்கிலாந்துலேயும் நடத்தணும் இந்தியாலையும் நடத்தணும் இந்த மாதிரி வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸோடு அவங்க வந்தாங்க ஸோ அந்த டேட்டும் யார் அந்த பர்சன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து கொஞ்ச நாளில் இறந்துருவார் கொஞ்ச நாள் இறந்துருவார் ஸோ அதனால் எயிட்டீன் சிக்ஸ்டி டூவில் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்கிறது வந்து முடிவுக்கு வந்துடும் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசேஷனுங்கிறது இருக்கிறது ஆனால் வந்து இவங்க நிறைய கொண்டு வந்தாங்க இவங்களோட ஒரு இது முன்னெடுத்தனால தான் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க டெனன்ஸ் ஆக்ட் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது பார்த்துக்கோங்க ஓகே பிகினிங்ஸ் ஆஃப் தி நேஷனலிஸ்ட் ப்ரெஸ் த ஹிந்து அண்ட் மித்ரன் ஸோ இந்தியன் நேஷனல் பா மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மேகசின்ஸ் அண்ட் ஜேர்னலிசம் வந்து ரொம்பவே ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாட்டாக இருந்திருக்கும் ஸோ மக்களுக்காக கன்வே பண்ணுறக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறக்கு அப்போ வந்து இந்த டிவி இதெல்லாம் இல்லையா அப்போ வந்து நியூஸ் பேப்பர்ஸ் தான் வந்து ஒரு மெயினான ஒரு கன்வே பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செவன்ட்டி செவனில் இந்தியா அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த அதாவது இந்தியரான ஒரு முத்துசாமி அப்படிங்கிறவரை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக வந்து நியமிச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து எதிர்த்து ஈரோப்பிய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்து முத்துசாமியை ரொம்பவே தாக்கி வந்து அவங்க நியூஸ் பேப்பரில் வந்து பதிவிட்டுருப்பாங்க ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸான ராகவாச்சாரி அவரோட மற்ற ஃபோர் அதர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹிந்து அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் த ஹிந்து அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எயிட்டீன் செவன்ட்டி எயிட்டில் அந்த நடந்ததுக்கு அதுக்கு அடுத்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்ட்டி ஒனில் ஸோ வந்து இங்கே வந்து டேட்டு வந்து புக்கில் தப்பாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக டேட் வந்து எயிட்டீன் எயிட்டி டூன்னு தான் வந்திருக்கணும் ஆனால் இங்கே வந்து எயிட்டீன் நைன்ட்டி ஒன்னு இருக்குது ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க விச் பிகேம் ஏ டெய்லியா இது வேணால் கரெக்ட் எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்துட்டு எயிட்டீன் நைன்ட்டி நைனில் வந்து அது டெய்லியாக வந்து மாற்றிருப்பாங்க அதாவது டெய்லி நியூஸ் பேப்பராக மாற்றிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து வீக்லி அதாவது இருந்திருக்கும் ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ ஹிந்து அண்ட் சுதேசி மித்ரன் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாட்டு நியூஸ் பேப்பர் வந்து நம்ம பேர்சன் அதாவது இந்தியரான ஒருத்தர் வந்து ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக வரும்போது அதை தாக்கி பேசுகிறாங்க அப்போனா நம்ம உரிமைகளுக்காக நமக்குன்னு ஒரு நியூ நியூஸ் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி சுப்பிரமணியம் அப்படி ஐயர் அப்படிங்கிறவரும் எம் வீரராகச்சாரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ அதே மாதிரி மற்ற நியூஸ் பேப்பர்லாம் நிறைய இருந்திருக்கு இந்தியன் பேட்ரியாட் அது வந்து சுரேந்திரநாத் பேனர்ஜி வந்து கொண்டு வந்திருப்பார் அப்புறம் சவுத் இண்டியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசபி தேச அபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா இது மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் வந்துருக்கும் நமக்கு முக்கியமானது இந்த ஜி சுப்பிரமணியம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஹிந்து மற்றும் ஸ்வதேசி மித்திரன் அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இயர்ஸும் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது அசோசியேஷன் அதுக்கு அடுத்த ஆரம்பித்த அசோசியேஷன் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் மே எயிட்டீன் எயிட்டி ஃபோர் அது என்னன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் ஃபிஃப்டி டூவில் இது வந்து சிக்ஸ்டீன் மே எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க யார் யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம் வீரராகவாச்சாரி அனந்த சார்லு ரங்கையா பி பி ரங்கையா இவங்களாம் சேர்ந்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் பி ரங்கையா வந்து பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு அனந்த சார்லு வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த கொள்கை இவங்க கொள்கைகள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் என் அசோசியேஷன் என்ன கொள்கை இருந்துச்சோ அதே கொள்கை தான் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்துருப்பாங்க ஸோ அதுவும் வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நாள் பார்த்திங்கனா இது எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு அடுத்த வருஷம் தான் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் மெட்ராஸ் மகாஜனா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்த வருஷம் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் மகா மெட்ராஸ் மகாஜன சபாவை காங்கிரஸோடு இணைச்சிருப்பாங்க ஸோ அதை வச்சுக்கோங்க ஸோ இது இருந்ததே ரெண்டே ரெண்டு வருஷம்தான் ஆனால் ஒரு காங்கிரஸ் உருவாக இருக்க ஒரு அடித்தளம்னு கூட சொல்லலாம் நம்ம மெட்ராஸ் மகாஜன சபாவை இதுவும் பார்த்துப்பாங்க எயிட்டீன் எயிட்டி காங்கிரஸ் கூட மஜாயிருக்கும் மாட்ரே மாட்ரேட் ஃபேஸ் மிதவாத கட்டம் ஸோ நம்ம மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவோம் அதாவது தீவிரவாதம் மிதவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை பற்றி மாடரேட் ஃபேஸுன்னு நம்ம எதை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மகாஜன சபா இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை உருவாச்சு இல்லையா அதிலிருந்து காந்தி வர வரைக்கும் இதெல்லாமே தான் நம்ம மாடரேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எயிட்டீன் எயிட்டி ஃபோர்ல தியா தியோசபிக்கல் சொசைட்டி சார்பாக ஒரு வந்து மீட்டிங் நடந்திருக்கும் இதில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி கே டி திலங் சுரேந்திரநாத் பே பேனர்ஜி இந்த மா ஜி சுப்ரமணியம் அவர்கள் ரங்கையா அனந்த இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ காங்கிரஸ் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல பாம்பேயில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி ரெண்டு டெலிகே டெலிகேட்ஸ் அதாவது எழுபத்திரெண்டு எழுபத்ரெண்டு மெம்பர்ஸ் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அதில் இருபத்தி ரெண்டு மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சில்தான் வந்திருக்காங்க ஸோ மெட்ராஸ்னால் நம்ம தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கக்கூடாது ஆந்திரா ஈவன் கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் ஒடிசா கூட அப்போது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் இருந்துச்சு ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மெம்பர்ஸ் வந்து இந்த எழுபத்தி ரெண்டு பேர்ல இருந்திருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சில தடவை கேட்கலாம் எத்தனை பெண்கள் அப்படின்னு கேட்கலாம் ஸோ ரெண்டு பெண்கள் மட்டும்தான் அதில் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது இது ஹையர் க்ளாஸ் தான் இருக்குது இப்போ தேவையில்லை ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு டெலிகேட்ஸ் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த இரு இருபத்தி ரெண்டு பேர் வந்து மெட்ராஸ் ப்ரெசிடென்சி இருந்து அது மட்டும் நான் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் தாதாபாய் நவ்ரோஜ் அவர்கள் தலைமையில் கல்கட்டாலாம் நடந்துச்சு மூணாவது ஐஎன்சி செஷன் தான் பார்த்திங்கன்னா மெட்ராஸில் நடந்திருக்கும் மக்கீஸ் கார்டன் அப்படிங்கிற இடம் இருக்குது தௌசண்ட் லைட்ஸ் கிட்டிருக்க மக்கீஸ் கார்டனில் தான் நடந்திருக்கும் எயிட்டீன் எயிட்டி செவனில் பத்ரின் தியாப்ஜி அவர்கள் தான் அதுக்கான பிரசிடெண்டாக இருந்திருப்பார் ஸோ பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா செகண்ட் வந்து தாதாபாய் அவர் நவ்ரோஜி இருந்திருப்பார் தேர்டு வந்து பத்ருதீன் தியாப்ஜி வந்து இருந்திருக்காரு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஏழு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்க்கு கிட்டத்தட்ட அப்படியே பாதிக்கு பாதியை விட அதிகமாகவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி நடந்ததுனால மெட்ராஸ் ஆட்களை வந்து நிறையவே அந்த மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஓகே ப்ராமினன்ட் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தமிழ்நாடு ந ஏர்லி நேஷனலிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி பி எஸ் சிவசாமி ஏ நடேசன் தென் நடேசன் அவர்கள் வந்து ஜஸ்டிஸ் பாட்டியில் இருந்திருப்பார் ஸோ இவங்களெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் மாட்ரிட்ஸ் அதாவது தமிழக தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகளாக வந்து இவங்க இருந்திருக்காங்க தமிழ்நாடு வாஸ் வாசின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடன்ட் வாசின் க்ளூடர்ஸாக முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு பிரசிடென்சுங்கிறது ரொம்ப அதாவது மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸுங்கிறது ரொம்பவே பெருசாக இருந்துச்சு ஆந்திராவில் ஸோ ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகாவில் சில பகுதிகள் கேரளா அண்ட் ஈவன் ஒடிசாவில் கொஞ்சம் பா பார்த்தும் சேர்த்து தான் மெட்ராஸ் பெருசை எவ்வளோ பெருசாக இருந்துருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஓகே அடுத்தது பார்த்திங்கனா ஃபைனலாக நம்ம ஸ்வதேசி மூவ்மெண்ட்டு கண்டுட்டோம் ஸோ இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் எதனால் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் ஃபைவ் அக்டோபர் சிக்ஸ்டீன் டேட்ஸ் உள்ள அக்டோபர் சிக்ஸ்டின் யா வச்சுக்கோங்க நைன்டீன் நாட் ஃபைவ்ல வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பெங்காலை வந்து பார்ட்டிசி பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது ரெண்டாக பிரிச்சு ஈஸ்ட் சைடெலாம் முஸ்லீம் மெஜாரிட்டியாகவும் வெஸ்ட்டு சைடெலாம் ஹிந்து மெஜாரிட்டியாகவும் கொண்டு வந்துருப்பாங்க ஸோ இந்த பிரிவினைக்கு எதிர்த்து நிறையா இப்போ ஸ்வதேசி மூமெண்ட்டும் ஆரம்பிச்சிருப்பாங்க அது தமிழ்நாட்லேயும் எடுத்து எடுத்துகிட்டு போனாங்க நிறைய பேர் அதில் முக்கியமான பர்சன் பார்த்தீங்கன்னா வி ஓ சிதம்பரம் அவர்கள் செக்கிலத்த செம்பன்னு சொல்லுவாங்க வி ஓ சிதம்பரம் அவர்களும் சக்கரையர் சுப்பிரமணிய பாரதி சுரேந்திரநாத் ஆர்யா இவர்கள் தான் இங்கே இருக்க ஸ்வதேசி மூமெண்ட்டை வழி நடத்தினது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டை பற்றி மெயினாக அவங்களோட துருப்பாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவதேசி மித்திரம் இந்தியாங்கிற நியூஸ் பேப்பர்ஸ் மூலியமாக அவங்களோட கொள்கைகளை பரப்புனாங்க சுவதேசி மூமெண்ட்னா என்ன அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க ஸோ இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டை கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகிறக்காக பிபின் சந்திரபால் ஸோ லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க லாலா லஜ்பத் ராய் பிபின் சந்திரபால் இவங்களெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இவர் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு வந்து மெட்ராஸில் வந்து மெரினா பீச்சில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு ஸோ அது வச்சுக்கோங்க ஸோ ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி முன்னாடியே பார்த்த மாதிரி விவோ சிதம்பரம் அவர்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து அவங்க வந்து தான் முன்னாடி ட்ரேடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது போ அந்த ஷிப்பெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார் நைன்ட்டி நாட் சிக்ஸில் ஸோ அவர் ரெண்டு போட் வாங்கியிருப்பார் ரெண்டு ஷிப் வாங்கியிருப்பார் கேலியா அண்டு லாவோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருப்பார் இங்க தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரைக்கும் போயிருக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்க கொழும்பு வரைக்கும் அதை வந்து போயிருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் பார்த்துக்கோங்க சிதம்பரனாரின் பிரச பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடி அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் இப்படி சொன்னது யாருன்னு சிதம்பரனாருக்கு இரட்டை வா வாழ்நாள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே வந்து சொல்லியிருக்காரு பின்கேச்சுக்கோங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஷின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க கேட்க வாய்ப்பு இருக்கு சோ வந்து பாத்துக்கோங்க திருநெல்வேலி அப்ரைசிங் சோ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து அவங்களுக்கு வந்து ஊதியம் வந்து ஒழுங்காக கொடுக்கலேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க கோரல் மில் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ஏற்க தான் விஓசியும் சுப்பிரமணியன் சிவா அவர் அவர்களும் தூத்துக்குடிக்கு வந்து போயிருப்பாங்க எயிட்டீன் நாட் எயிட் நைன்டீன் நாட் எயிட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஹீல்து ஸ்ட்ரைக் இந்த ஈரோப்பியன் ஓண்டு கோரல் மிக்ஸ் ஸோ வந்து அவங்க தலைமையில் வந்து அங்கே ஸ்ட்ரைக் போயிட்டுருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபின் சாந்தர பால் இருக்கார் இல்லையா அதாவது சென்னைக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் நாட் எயிட்டில் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரிலீஸ் பண்ணதை கொண்டாடுற விதமாக விவோசியும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு மேலே ஒரு ரெண்டு பேர்த்துக்கு மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து பொது அமைதிக்கு குந்தகம் அழைக்கிறதா அது மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணனால அங்கே ஒரு பெரிய போராட்டமே தூத்துக்குடி திருநெல்வேலி சைடெலாம் வந்து ஒரு போரே போராட்டம் வந்திருக்கும் அதனால நாலு பேர் வந்து இறந்தும் போயிருப்பாங்க ஓகே இதுக்கப்புறம் தான் அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க ஸோ அதில் இருக்கப்பறம் தான் அவங்கள வந்து சுப்பிரமணிய சிவா அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் பாரதி சி சுப்பிரமணிய சிவா அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க விஓசி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் கொடுத்துருவாங்க ஸோ இதனால தான் அவங்களுக்கு இரட்டை ஆயுள் கிடச்சிது ஆனால் பெரிய ரீசனே சொல்ல முடியாது எதுக்கு இரட்டை ஆயுள் கொடுத்தாங்கன்ட்டு ஸோ இதுக்காக தான் அவங்க வந்து இரட்டை ஆயுள் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைரிங்கில் வந்து நாலு பேர் செத்துருவாங்க அதையும் பார்த்துக்கோங்க நல்லா ரெவல்யூஷ்னரி ஆக்டி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு ஸோ வந்து இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தாலுமே அப்போ இருந்தால் பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு ஸோ இங்கே ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க வந்து ஃபிரெஞ்ச் டெரிட்டரியாக இருந்த பாண்டிச்சேரிக்கு எல்லோரும் ஓடிடுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் ஓடிடுவாங்க அப்படி பாரதியார் கூட ஒரு டைம் போயிருக்காரு ஸோ அவங்க பிரிட்டிஷ்னால் அங்கே ஃப்ரெஞ்ச் டெரிட்டரிக்குள்ளே போக முடியாது ஸோ இது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு அப்போ இருந்த ரெவல்யூஷனரிஸ்க்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நியூஸ் பேப்பராக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முன்னாடியே இருந்துச்சு அப்புறம் விஜயா சூரியோதயம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து வந்துச்சு ஏன்னா பாண்டிச்சேரியிலேருந்து எல்லாரும் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே இருந்துச்சுன்னா அந்த பிரசை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அந்த பிரஸை எல்லாம் சீல் வைக்கலாம் அப்படி ஏதாச்சும் பண்ணலாம் ஆனால் பாண்டிச்சேரியிலிருந்து வரதான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வந்து இந்த இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னுமே ரொம்ப வந்து ஒரு தீவிரம் அடைஞ்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோபிண்ட கோஷும் வி வி சுப்பிரமணியனாரும் பாண்டிச்சேரிக்கு நைன்டீன் டென்னில் வருவாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த ரெவல்யூஷ்னரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாகச்சினே சொல்லலாம் ஆரோபிண்ட கோஷ் வந்து அங்கே வராருன்னு நம்ம முன்ன முன்னாடி அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் படிக்கும்போது தான் அதில் பார்ப்போம் அதாவது வந்து ஒரு பாம்பஸ்ட் நடந்திருக்கும் அதில் வந்து ஆரோபிண்ட கோஷோட தம்பி வந்து அந்திருப்பார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இங்கே வந்திருப்பார் ஸோ அதுவும் பார்ப்போம் ஆஷ்மர்ட் ஸோ வந்து இந்த ஆஷ்மர்ட் வந்து இந்த வாஞ்சிநாதன் முன்னாடியே நாம் ரொம்ப தமிழ்நாட்டை வந்து அதுக்கான ஒரு நாள் கூட நம்ம கொண்டாடுவோம் இந்த ஆஷ்மர்டருக்காக நைன்டீன் நாட் ஃபோரில் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் பாரத மாதா சொசைட்டி அப்படிங்கிறத வந்து தோற்றுவிக்கப்பட்டது அதில் பயிற்சி பெற்றவர் தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் ஸோ அவர் வந்து ஆஷ் இந்த கலெக்டர் வந்து திருநெல்வேலியோட கலெக்டராக இருந்த ஆஷை வந்து சுட்டுக்கொண்டிருப்பார் அந்த டேட்டு பார்த்துக்கோங்க செவன்டீன் ஜூன் நைன்டீன் லெவன் வந்து ஆஷ் மர்டர் நடந்திருக்கும் வாஞ்சிநாதன் தான் சுட்டு இருப்பார் அவர் ப்ராக்டிஸ் எடுத்தது பாரத மாதா அசோசியேஷன் சொசைட்டி அப்படிங்கிறது நைன்டீன் நாட் ஃபோரில் வந்து உருவாச்சு நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் அது இது பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆஷ் வந்து ரொம்பவே கொடு நிறைய மக்களை வந்து துன்புறுத்துகிற மாதிரி இருந்திருக்கும் அதனால தான் வாஞ்சிநாதன் வந்து ஷூட் பண்ணி கொண்டிருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனி பெசன்ட் தியோசபிக்கல் சொசைட்டியோட லீடராக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆல்கார்த்தாக இருப்பாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் ஆனிபசன்ட் வந்து நைன்டீன் நாட் செவனில் வந்து லீடராக ஆவாங்க அதுக்கப்புறம் தான் ஹோம் ரூல் லீ மூமெண்ட் அப்படிங்கிறத நைன்டீன் சிக்ஸ்டீன் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து இதில் நிறையா இருக்குது நான் வந்து அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க ஆனிபசன்ட் அவர்கள் நைன்டீன் நாட் செவனில் வந்து லீடர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் அவங்க நிறையா வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதன்படி தான் நைன்டீன் சிக்ஸ்டீனில் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனிபசன்ட்டுக்கு துணையாக இருந்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அருண்டேல் பிபி வாடியா சிபி ராமசாமி இவர்கள்லாம் தான் ஆனிபசன்ட்டுக்கு ஒரு துணையாக இருந்திருப்பாங்க ஸோ எயிட்டீன் சிக்ஸ்டியில் ஹோம் ரூல் மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆனிபசன்ட் கிடையாது திலக் அவர்கள் தான் பூனேயில் ஆரம்பிச்சிருப்பாரு அவர் வந்து ஏப்ரலில் ஆரம்பிச்சிருப்பாரு சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆனிபசண்ட் அவர்கள் செப்டம்பரில் ஆரம்பிச்சிருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டீன் அவர் ஏப்ரல்லையும் இவங்க வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனிபசட் அவர்கள் ரெண்டு நியூஸ் பேப்பர் வச்சுருந்தாங்க நியூ இண்டியா காமன்வெல்த் ஸோ நியூ இண்டியா வந்து நைன்டீன் ஃபோர்டீனில் வந்து ஆரம்பித்தாங்க காமன்வெல் நைன்டீன் ஃபிஃப்டீன்லையும் ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனி ஒரு கோட் இருக்குது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பெட்டர் புல்லாக் காட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தென் த ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன் ஸோ அதை தமிழில் பார்த்தீங்கன்னா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுத சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க யார் சொன்னதுன்னு கேட்கலாம் இதை சொன்னது வந்து ஆனிபசன்ட் அவர்கள் தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரெஸ் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா நைன்டீன் டெனில் வந்து ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ரெஸ் ஆக்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறனா ஒரு ப்ரெஸ் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஒரு தொகையை வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் ஒரு டெபாசிட் மாதிரி உனக்கு கட்டணும் ஸோ அது வந்து ஒரு பெரிய தொகை அதனால் நிறைய பேர் வந்து அந்த ப்ரெஸ் ஆரம்பிக்கிறது நிறுத்துனாங்க ஆனால் ஆனி அவர்கள் அந்த தொகையை கட்டிட்டு தான் இந்த ப்ரெஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து ரெண்டு புத்தகத்தை எழுதியிருக்காங்க ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவ் இண்டியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் ஹவ் இண்டியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அது ஃபஸ்ட் புக்கு செகண்டு பார்த்தீங்கன்னா இந்தியா எ நேஷன் அண்ட் ஏ பேம்ப்ள பேம்ப்ளெட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட் ஸோ இந்த ரெண்டு புக்காக எழுதியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ நிறையா இருக்குது நைன்டீன் செவன்டீனில் வந்து பிபி வாடியா ஸோ நம்ம பிபி வாடியா பார்ப்போம் எதுக்குலேனு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த மெட்ராஸ் லேபர் அசோசியேஷன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருப்பார் ஸோ அதெல்லாம் பார்ப்போம் நான் பிராமின் மூமெண்ட் வந்து சேலஞ்ச் டு காங்கிரஸ் ஸோ அந்த டுவெண்டித் செஞ்சுரியில் ஸ்டார்டிங்கில் ஒரு பெருசாக போனது பார்த்திங்கன்னா நான் பிராமின் மூமெண்ட் அதனால தான் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கோம் பெரியார் அவர்களும் வந்திருப்பார் அரசியலுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும் சுற்றி எதை சுற்றின்னு பார்த்தீங்கன்னா நான் பிராமின் மூமெண்ட்டை சுற்றி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க எஜுகேஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் தான் இருப்பாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி பொறுத்த வரைக்கும் பிராமின்ஸ் அப்படி அதாவது ஃபார்வர்ட் கஸ்ட் பிராமின்ஸ் பார்த்திங்கன்னா மூணே மூணு பர்சன்ட் தான் இருப்பாங்க ஆனால் மொத்தம் இருக்க எல்லா வேலை எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க ஸோ அதை எதிர்த்து தான் வந்து நான் பிராமின்ஸ் பிராமின் நல்லா தான் இருக்கும் கிடைக்கணும் எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் மொதல் கூட எல்லாமே கிடைக்கணும்னு வந்திருப்பாங்க அதன்படி தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நட்டேசனார் அவர்கள் நைன்டீன் டுவெலில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மேட் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி கூட நைன்டீன் நாட் நைனில் மெட்ராஸ் நேட்டிவ் நான் பிராமின் அசோசியேஷன் மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருப்பாங்க ஆனால் ஒரு அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நைன்டீன் டுவெலில் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசேஷங்கிறது நடேசனாரில் துவங்கப்பட்டது ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீனில் சவுத் இந்தியன் ட்ரிப்ளர் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருப்பாங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா நட்டேசனார் அவர்கள் தான் அவர் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் பிராமின் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு டிராவிடர் அசோசியேஷன் ஹாஸ்டல் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அது வந்து பிராமணன் பிராமின் நான் பிராமின்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிராமணர்களும் அங்கே தங்கலாம் அப்படி தான் அங்கே சொல்லியிருப்பாங்க நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு இதில் இருக்குது ஆனால் வந்து எல்லாத்துக்கும் அவன் தான் அது ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ வந்து நான் பிராமின் லீடர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டிஎம் நாயர் தியாகராயர் இவர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து துவங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நவம்பர் நைன்டீன் சிக்ஸ்டின்ல வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து தேர்ட்டி நான் பிராமின் மெம்பர்ஸால் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதோட லீடராக பார்த்தீங்கன்னா பி தியாகராயர் தான் இருந்திருக்காரு அப்புறம் டி எம் நாயர் நட்டேசனார் இவங்களால் விக்டோரியா ஹாலில் வந்து சென்னையில் வந்து தொடங்கப்பட்டுச்சு ஸோ ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதாவது நான் பிராமின் மெம்பர்ஸால் தூங்கப்பட்டது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் ஃபெடரேஷன் அந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்டுருந்தாங்க நிறைய பேர் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா அதுக்காக தொடங்கப்பட்டது சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்ட்டு ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க இது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அவங்க நடத்தின அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி மூணு நியூஸ் பேப்பர் நடத்துனாங்க இல்லையா அந்த ஆந்திர பிரகேஷிகா டிராவிடியன் இந்த மாதிரி மூணு நியூஸ் பேப்பருக்காக தொடங்கப்பட்டது சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மூணு நியூஸ் பேப்பர் பார்த்துக்கோங்க இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் பாட்டு ஜஸ்டிஸ்ன்ட்டு டிராவிடியன் அப்படின்னு தமிழ்லேயும் ஆந்திர பிரகாஷிகா அப்படிங்கிறது தெலுங்குலேயும் ஓகே அது அப்புறம் இந்த இது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இல்லையா ஜஸ்டிசன்ட்டு இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த நான் சில்ஃப் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேரும் வந்துருச்சு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் ரிசர்வேஷன் ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வேலை எல்லாமே நான் பிராமின்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதன்படி ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஆக்ட் படியே பார்த்தீங்கன்னா நான் பிராமிட்ஸுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மாட்டோகிஷன் ஃபோர் ரிஃபார்ம்ஸ்லேயே அவங்க வந்து சொல்லிட்டாங்க அதன்படி அவங்களுக்கு வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க மொத்தம் இருக்க தொண்ணூற்றி எட்டு இடத்துல அறுபத்தி மூணு இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க மெட்ராஸ் ரெசிடென்சியில் தொண்ணூற்றி இடத்துல அறுபத்தி மூணு இடத்துல வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இடைச்சி க வின் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து சுப்ராயிலோ வந்து ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஸோ தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டார்னு கேட்டிங்கன்னா அது ஏ சுப்ராயிலோ அவர்கள் தான் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் வரும் அதில் வந்து ராஜா ஆஃப் பனாகல் வந்து ஜெயிச்சிருப்பார் ஸோ ஃபர்ஸ்ட்டு சுப்ராயிலு அடுத்தது ராஜா ஆஃப் பனகல் அதன்படி பார்த்திங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமென்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா இது பாஸ் பண்ணியிருப்பாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஹிந்து ரிலீஜியஸ் அண்டோர்மெண்ட் ஆக்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் ஹிந்து ரிலீஜியஸ் அண்டோமெண்ட் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் இதை நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதே மாதிரி மெட்ராஸ் ஸ்டேட் எயிட் டூ இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக சட்டசபையில் வந்து நிறைவேற்றினது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் தேர்ட்டியில் வந்து இது பண்ணியிருப்பாங்க அபாலிஷ் பண்ணது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் ஸோ அது வச்சுக்கோங்க ஸோ இந்த எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரவுலட் ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் நடந்துருக்கும் ஸோ இது பெருசாக இல்லை ரவுலட் சிட் சார் சிட்னி ரவுலட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் பர்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க அதாவது கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரவுல் அட்டாக்னால் சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தர் மேலே ஒரு குத்தை சொன்னாங்கன்னா அதை வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியம் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் கிடையாது அவங்க வந்து சந்தேகப்பட்டாவே அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான சட்டம் தான் அது ரவுலர் அட்டாக் அப்படிங்கிறது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ வந்து இப்படி கேட்கலாம் ரவுலட் டேங்கிறது இந்தியாவில் எப்போ தமிழ்நாட்டில் எப்போ அனுசரித்தாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அது அப்படி கேட்டாங்கன்னா ஆப்ரல் செவன்டீன் அதை வச்சுக்கோங்க ஆன மார்ச் எயிட்டீன் மா எயிட்டீன் மார்ச் நைன்டீன் நைன்டீனில் வந்து மெரினா பீச்சில் காந்தி வந்து மீட்டிங் வந்து ஒரு கண்டெக்ட் பண்ணியிருப்பார் இந்த ரவுலத் சத்திய கிரகாவை எதிர்த்து ஸோ இந்த டைமில் தான் சத்திய சத்திய கிரக சபா அப்படிங்கிறத காந்தி வந்து மெட்ராஸில் நிறுவியிருப்பார் இதையும் வந்து கேட்கற இருக்குது மறந்துடாதீங்க பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எது பிளாக் ஆக்ட்னால் ரவுலத் கிரகாவை ஸோ இத்தனை பேர் போராடி இருக்காங்க இதுக்காக ராஜாஜி கஸ்தூரி ரங்கனா சத்யமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் இது மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்காக போராடியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளவளவளான் இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாடு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் ஸோ வந்து நம்ம வைக்கம் சத்திக்கிற கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பெரியார் வந்து அதுக்காக போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெரியாருக்கு முன்னாடியே அதோடய இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக இருந்தது இவர் தான் ஜா ஜோசப் இவர் கேரளாவில் பிறந்தாலும் மதுரையில் தான் வளர்ந்துருக்காரு இவர் தான் பார்த்தீங்கன்னா ரோசா புதுரை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ரோசாப்புதுரைன்னு இவருக்கு எப்படி பேர் வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் ட்ரைபு ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எயிட்டி நாட் செவன் நைன்டி நாட் செவனில் வந்து ஒன்று பாஸ் பண்ணாங்க அதன்படி பார்த்திங்கன்னா அதாவது குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமஸாக கேள்வி கே கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சவுத்தில் இருக்க தமிழ்நாட்டோட சவுத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த பேர் வந்து நிறையக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அந்த கல்லர்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அதில் வந்து நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டாங்க அதனால ஜா ஜா ஜோசப் அவர்கள் போராடினார் அதுக்காக அவ அதுக்காக அந்த கல்லர்பட்டியில் இருக்க பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரோசாப்புதுரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க ஈவன் நிறைய பேர் இப்போ அந்த ஊரில் நிறைய பேர் இவரோட பேர் ஜாஜோசஃப்ங்கிற பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா வந்து இவர் அவங்களுக்காக போராடினதுனால அவங்களுக்கு இந்த பே அந்த பச குட்டி பசங்களுக்கெலாம் இவரோட பேர் நிறைய பேர்த்துக்கு வச்சுருந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வளரும் ஸோ கிலாஃபட் டே சாரி நான் வந்து ரவுல டேன்னு சொல்லிட்டேன் கிலாஃபட் டே அப்படிங்கிறது தான் வந்து செவன்டீன் ஏப்ரல் நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து அனுசரிச்சுருக்காங்க இதுக்காக வந்து ப்ரிசைட் பண்ணது வந்து மௌலானா சவுக்கத்தலை சவு சவுக்கத்தளி அப்படிங்கிறது கிலாஃபட் மூமெண்ட் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஈரோட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடெலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் இந்த கிலாஃபட்டோட ஒரு பெ மெயினான ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியாக தான் இருந்திருக்கு ஸோ வாணியம்படினாவே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கிலாஃபட் மூமெண்ட் வந்து ஸோ அது எது கிலாஃபட்டுங்கிறது எதுக்குலாம் வந்து ரொம்ப பெருசு அது சொல்கிறது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வார் நடந்துருக்கும் அதில் வந்து டோக்கியோட டேர்க்கியோட ஒருத்தர் இருப்பார் அவரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கியிருப்பாங்க கேலிஃபட்டியை அபாலிஷ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க அதனால தான் எழுந்தது தான் இந்த கிலாஃபட் மூமெண்ட் அப்படிங்கிறது ஓகே அது ஞாபக நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஸோ இந்த நான் கோப்பரேஷன் மூமெண்ட் ஒத்தியா ஒத்துழைமா ஒத்துழையாமை இயக்கம் ஐயோ ஒன் செகண்ட் தண்ணி முடிச்சுக்கிறேன் ஓகே இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து இப்போ பார்க்கலாம் இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டில வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து இருக்கும் அதோட மெட்ராஸ் பேஞ்சோட ஹெட்டாக இருந்தது ஃபவுண்டராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறவர் தான் இதோட வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு தஞ்சாவூரில் தான் நடந்திருக்கு அதாவது இந்த ஒத்துழைமை வந்து காந்தி வந்து எப்படி கூப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பைக் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு யாரும் போகாதீங்க கவர்மெண்ட்டோட டேக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்காதிங்க கவர்மெண்ட்டு கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க அது மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நோ டேக்ஸ் கேம்பெயின் தமிழ்நாட்டில் நடந்தது தஞ்சாவூரில் வந்து நடந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட பில்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரதாக இருப்பார் அது முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் பிரெசிடென்ட்ஸ்க்கு வரதாக இருப்பார் ஸோ இவங்க இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தனால அவருக்கு எதிராகவும் போராட்டம் நடந்திருக்கும் அதனால் அது கேன்சலும் ஆகிருக்கும் ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுங்கிறது எதோட முடிவடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேஷில் இருக்க உத்தரப்பிரதேசில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல வந்து இருபத்தி ரெண்டு போலீஸ்மேனை வந்து கொண்டிருப்பாங்க ஸ்டேஷனோட வச்சு கொடுத்திருப்பாங்க ஸோ அதனால் காந்தி அவர்கள் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு இதை வந்து வித்ரா பண்ணியிருப்பார் இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அப்படி வந்து வித்ரா பண்ணிட்டாங்க ஸோ என்ன வச்சுக்கோங்க ஓகே ஈவிதா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஸோ கிரகாவை நைன்டீன் டுவெண்ட்டீஸ்க்கு அப்புறமே அவரோடய அதாவது பெரியார் அவர்களோட ஆக்டிவிட்டீஸ் இங்கே அதிகமாகவே இருக்கும் இங்கே வந்து கிரகாவை முன்னெடுத்து சென்றது ஈவிஆர் ராமசாமி அதாவது பெரியார் அவர்கள் அப்படின்னு யா வச்சுக்கோங்க ஸோ ஸ்பீடாக போயிடலாம் ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி ஜூன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இங்கே வைக்கம் கிரகா அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அதனாலேயே வைக்கம் சத்தியகிரகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழைகள் வந்து அதாவது அங்கே இருக்க எலவா கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஹையர் காஸ்ட் ஹ பீப்புளுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ் போடக்கூடாது அதாவது ஈவன் லேடிஸ் கூட ட்ரெஸ் போடக்கூடாது அதாவது மேலே டாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நியூடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் எதிர்த்து தான் வைக்கம் சத்தியகிரகம் நடந்திருக்கும் அதனால பெரியாருக்கு வைக்கம் ஹீரோ அப்படிங்கிற பேர் வந்து கிடச்சிருக்கும் சேரன்மா சேரன்மாதேவி குருகுலம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தனி டை டைனிங் இருக்காது அதாவது ஹையர் காஸ்ட்டு வந்து தனியாக கிராமின்ஸ் வந்து தனியாக கொண்டுருக்கணும் மற்ற காஸ்ட் பீப்புளாக வந்து தனியாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ இதை எதிர்த்து வந்து பெரியார் வந்து போ போராடி இருப்பார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை நிர்வாகம் வந்து காங்கிரஸோட டொனேஷனில் தான் வந்து நடந்துகிட்ருக்கும் இருக்கும் அதனால ஏ அவர் வந்து காங்கிரஸ் ஆட்டு தனியாக வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில் சேர்ந்திருப்பார் ஸோ இதுதான் வந்து தேவி குருகுலம் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வர வரலாம்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பீடாக பார்த்துட்டு போயிடலாம் காஞ்சி காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸில் இதை வலியுறுத்தி தான் வந்து ரிசர்வேஷன் ஆக்சுவலாக வந்து இது மட்டும் இல்லை ஏழைகளுக்கு அதாவது மற்ற நான் பிராமின்ஸுக்கு ரிசர்வேஷனை வலியுறுத்தியும் வந்து அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்திருப்பார் காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸ் அதை வச்சுக்கோங்க இந்த டேட்டில் நடந்த ட்வெண்ட்டி ஒன் நவம்பர் நைன்டின் டுவெண்ட்டி ஃபைவ் நடந்த காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸ்லேருந்து அவர் வெளியில் வந்திருப்பார் ஸ்வராஜிஸ் பார்ட்டி ஸோ அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இல்லை வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்ட சொல்லிவிட்டு நோ சேஞ்ச நோ சேஞ்சஸ் அப்படின்னும் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரோ சேஞ்சஸும் வந்து நிறைய பேர் போராடிருப்பாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்சஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்வராஜிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மெயினான பர்சன் பார்த்திங்கன்னா கஸ்தூரி ரங்கனார் அன்சாரி ராஜாஜி இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைகாட் நம்ம வந்து நான் நான் கோஆப்ரேஷனாக அப்படியே வந்து கன்னியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வராஜிஸ் பார்ட்டியை லீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்ரீனிவாசனார் எல்லோரும் சத்தியமூர்த்தியை டக்குன்னு போட்டுருவாங்க அந்த ஸ்வராஜிஸ் மையனா வந்து சத்தியமூர்த்தி தான் ரொம்ப இம்பார்டனன்ட் பர்சன் ஆனால் அதோட பிரசி ஸ்வராஜ் பார்ட்டியோட பிரசிடண்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசனார் அவர்கள் தான் சுப்ராயன் மினிஸ்ட்ரி ஸோ ராஜா ஆஃப் பணங்கள் ஃபர்ஸ்ட்டு சுப்ராயிலும் பார்த்துருப்போம் இப்போ பணங்கள் மினிஸ்ட்ரி பார்த்துருப்போம் நைன்டீன் டுவெண்ட்டி இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் சுப்ராயன் சுப்பராயன் மினிஸ்ட்ரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகே நெயில் ஆகிட்டேஷன் அதாவது நெயில் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஒரு ஜென்ரலாக தான் இருந்திருப்பார் அவர் வந்து ஒடிசாவில் வந்து ஒரு கலவரத்தில் வந்து நிறைய பேர்த்த வந்து ஷூட் பண்ணி கொ கொண்டிருப்பார் ஆனால் அவருக்கு நெயில் ஸ்டாச்சு வந்து மெட்ராஸில் ஒரு இடத்துல மூன்று ரோடில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ வந்து இதை இவர் வந்து ஒரு இவ்வளோ கொடூரமான ஒரு ஆளுக்கு வந்து ஸ்டாச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை எடுக்க சொல்லி போராடியிருப்பாங்க அப்படி போராடினவர் தான் திருநெல்வேலியை சேர்ந்த எஸ்என் சோமயாஜலு ஸோ இது ஒன்று பெருசாலாக இல்லை அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சுவை சென்னை மியூசியமில் வந்து மெட்ராஸ் மியூசியமில் வச்சுருவாங்க ஸோ இதுக்காக ஒரு மாதிரி யாருன்னு பார்த்துக்கோங்க சோமியாஜுலா அவர்கள் நீல் ஸ்டாச்சு ரிமூவல்க்காக இதை எடுத்தது வந்து நைன்டீன் தேர்ட்டி செவன்லேயே எடுத்துருவாங்க பத்து வருஷம் கழிச்சு தான் எடுப்பாங்க ஸோ எந்த இடத்துல வந்து இவர் வந்து ஒரு கொடூரமாக ஒரு இதை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர் மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க கான்பூரில் தான் வந்து அவர் இருந்திருக்கார் அப்புறம் சைமன் கமிஷன் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் வந்து ஸ்டாட்யூட்ரி கமிஷன் அதாவது சைமன் தலைமையிலான ஒரு ஸ்டாட்யூட்ரி கமிஷன் வந்து தனிநபர் கமிஷன் வந்து இது பண்ணுவாங்க சைமன் தான் த தலைமையற்றனால இது பேர் சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் வந்து இது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி டேட் ஞாபக வச்சுக்கோங்க நவம்பர் எயிட் அது இங்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆ கொடுக்கல நவம்பர் எயிட்டில் வச்சுக்கோங்க ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க பிப்ரவரி நைன்ட்டி எயிட்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க ஸோ டுவெண்ட்டி செவனில் ஃபார்ம் பண்ணி டுவெண்ட்டி எயிட்டில் இந்தியாவுக்கும் டுவெண்ட்டி நைனில் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் டூவர்ட்ஸ் ப பூர்ணஸ்வராஜ் இந்த சிவில் மூமெண்ட்டுங்கிறது தான் நம்ம சால் இந்த சால்ட் சத்திய கிரகம் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் சொல்லுவோம் இது டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் தேர்ட்டி தேர்ட்டியில் பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் செஷன் நடந்திருக்கும் அதில் வந்து ஜவஹர்லால் நேரு அப்போ வந்து பிரசிடண்டாக இருப்பார் ஜவஹர்லால் நேரு அவர் வந்து ரிவர் ரவி இருக்கு இல்லையா அதில் வந்து பூர்ணஸ்வராஜ் தோக்கி தான் நாங்களோட மூமெண்ட் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல தான் வந்து இந்தியாவோட இந்தியாவோடய ட்ரைக்குலர் ஃப்ளாக அப்படியும் ட்ரைக்குலர் ஃப்ராகையும் வந்து அதை கா தூக்கியிருப்பார் அது வந்து ரிவர் ரவியில் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் நமக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருந்தோம் நைன்டீன் ஃபிஃப்டி ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்தால் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக நான் வந்து கொண்டாடிட்டு இருப்போம் ஸோ இந்த டேட்டுக்காக தான் இந்த ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் தேர்ட்டியில் சால் பாஞ்ச் டூ வேதாரண்யம் ஸோ வந்து அங்கே எப்படி காந்தி போனாரோ அதே மாதிரி அவர் வந்து ஆப்ரல் எயிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சாரி மார்ச் டுவெல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆனால் இங்கே வந்து ஏப்ரல் சிக்ஸ் தான் வந்து சால்ட் மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் நோக்கி போயிருப்பாங்க சாரி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏப்ரல் சிக்ஸ் மார்ச் டுவெல் இருந்து ஏப்ரல் சிக்ஸ் வரைக்கும் காந்தி அவர்கள் போயிருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரல் தேர்ட்டீன்லேருந்து ஆப்ரல் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இவங்க வந்து ஸ்டா சால்ட் மார்ச் பண்ணியிருப்பாங்க இதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நாமக்கல் கவிஞர் இருக்கார் இல்லையா அதாவது நாமக்கல் வி ராமலிங்கனார் அவர்கள் வந்து எ வார் சஹெட் சான்ஸ் பிளட் ஷெட் மார்ச் திஸ் மா ஜாயின் திஸ் மார்ச் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பார் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்திருந்தாலும் அந்த என் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு போனது வந்து வெறும் பன்னெண்டு பேர் தான் அந்த பன்னெண்டு பேர்த்தையும் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பேரும் கொடுக்கல இதை சில பேர்த்து கொடுத்துருக்காங்க டி டிஎஸ்எஸ் ராஜன் ருக்மணி லக்ஷ்மிபதி ரொம்ப இம்பார்ட்டான பர்சன் இவங்க பார்த்துக்கோங்க இவங்க தான் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட்டு ஸ்பீக்கர் அப்படின்னு யா வச்சுக்கோங்க ருக்மணி லக்ஷ்மிபதி சர்தார் வீதரத வேதரத்னம் சுவாமிநாதர் சந்தானம் இவர்கள்லாம் தான் அங்கே போயிருக்காங்க ருக்மணி லக்ஷ்மிபதி ஸோ வந்து இவங்க ஒரு சத்தியகிரகி தான் இவங்களை பற்றி எத்தனை வருஷம் எங்கே பிறந்தாங்க திருவள்ளிக்கேணி ஸோ இந்த கிளாஷ் நடந்தது இது மாதிரி நல்லா வளவளான்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து இந்த சாலிடா இந்த எல்லோ மார்க் இருக்கு பாருங்க இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுவே போதும் ஆரேந்திரநாத் ஆரியா இருக்கா இல்லையா அவரோட பேரை வந்து பாஷ்யம் அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஆரியாவோட உண்மையான பேரு பாஷ்யம் இவர் வந்து எப்போ ட்ரைக்குலர் ஃப்ளாகை செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் வந்து ஏத்துனாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க அது வந்து பார்த்துக்கோங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி ஸோ ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தான் வந்து அதே டேட்டில் தான் வந்து ரெண்டு வருஷம் கழித்து ஏற்றிருக்காரு நைன்டீன் தேர்ட்டி டூவில் இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம் நைன்டீன் தேர்ட்டி டூவில் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரியில் அதாவது ஆரியா அவர்கள் அதாவது பாஷ்யம் அவர்கள் எப்போது செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் தேசிய கொடியை ஏற்றினார்னு கேட்டால் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி நைன்டீன் தேர்ட்டி டூவில் அப்புறம் வந்து திருப்பூர் குமரன் இவரோட டேட்டும் ஞாச்சுக்கோங்க ஜான் டுவெண்ட்டி அது ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ்னால் ஜான் லெவன் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து கலந்துருக்கும் போது அவர் கையில் வந்து தேசிய கொடியேருந்து ஏந்திருப்பார் அப்போது வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இவர் அடிப்பாங்க அந்த அடி அவ்வளோ அடி வாங்கும்போது கூட இவர் வந்து தேசிய கொடியை கீழே போடாமல் அவரோட கையிலே வச்சுருந்துருப்பார் அவர் சாகும்போது கூட கீழே போட மாட்டார் ஸோ இதை இது பண்ணுறது வந்து அவர் வந்து கொடிகாத்த குமரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டேட் பார்த்துக்கோங்க லெவன் ஜான்வரி நைன்டீன் தேர்ட்டி டூ அவர் இறந்த தினம் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஸோ ப்ரொவின்ஷியல் அட்டனமி அப்படிங்கிறத நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து கொடுப்பாங்க அதன்படி நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து எலெக்ஷன் நடக்கும் அதில் வந்து மொத்த இருக்க லெவன் ப்ராவின்சஸஸில் ஒம்போ ஏழு ப்ராவின்சஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க ஜெயித்தா ஆட்சி பிடிப்பாங்க அதன்படி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி காங்கிரஸ் மினிஸ்ட்ரியாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ராஜாஜி தான் அதோட தலைவராக இருந்தார் ஸோ அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்திருப்பார் ஓகே அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஹரிஜன்ஸ் அதாவது அந்த த சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து ஹரிஜனுங்கிற பேரை வந்து காந்தி தான் கொடுத்துருப்பாரு அவங்களுக்கு வந்து டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த ஆக்ட் படி ராஜாஜி அவர்கள் தான் நைன்டீன் தேர்ட்டி நைனில் ஜூலை சி நைன் வந்து வந்து இந்த மூமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மூமெண்ட்னால தான் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த லோவர் காஸ்ட் பீப்புளும் டெம்பிளுக்குள்ளே வரலாம் கோயிலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி நைனில் ஞாபகத்துக்கோங்க ஆக்ட் பாஸ் பண்ணது ஆன்டி இந்தி கான்ஃபரன்ஸ் ஸோ இந்த ஆன்டி இந்தி அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது இப்போ வரைக்கும் தான் இருக்குது ஸோ மெயினான ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நைன்டீன் தேர்ட்டி செவனில் ஒன்று நடந்திருக்கும் அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேயும் நடந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டு இந்தி மொ எதிர்ப்பு போராட்டம் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இந்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கஸ்டடி எடுத்திருப்பாங்க அதாவது இந்த நடராஜன் தாளமுத்த வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு அடித்த அவங்க ரெண்டு பேரும் இறந்துருப்பாங்க ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்த அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதில் முக்கியமான பர்சன் வந்து பெரியார் அவர்கள் இந்த ஜெயிலில் இருக்கும்போது தான் அவரை வந்து திராவிட கழகத்தோட திராவிட் சாரி ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ப்ரெசிடெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க திராவிட கழங்கிறது அப்புறம் ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் தான் உருவாயிருக்கும் குவிட் இந்தியா ஸ்ட்ரகுல் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து ஆகஸ்ட் எயிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து லீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் ஸோ இது ஒன்றும் இல்லை பாம்பேலேருந்து வந்துட்டுருப்பாரு போலீஸ் வந்து சென்னையில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால முன்னாடி அரக்கணத்துலேயே அவர் இறங்கிடுவார் இதை தான் கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வளவளம் நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரொம்ப பெரிய டாபிக் இது ஃபுல்லும் கேட்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு சொல்லுங்கள் அதில் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டிஎன்பேஸ்பேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான புக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான புக்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை வாங்கிக்கோங்க தேங்க் யூ